வணக்கம். இந்த சிலை வந்து பார்க்கில் என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. இந்த சிலையை பார்த்ததும் நானே ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன். இந்த சிலையை பார்த்ததும் நம்மளே வந்து தோணுது, ஒரு சிலையோ இல்லை வரைபடமோ பார்த்தோம்னா எழுதுறதை விட நிறைய அர்த்தம் புரியும். இதை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு அர்த்தம் புரியும். அப்பாவும் பையனும் ரெண்டு பேரும் சேம் மாதிரி ஒரு கொம்பு வச்சுட்டு நடக்கிற மாதிரி. இது என்ன புரியுதுன்னா, அப்பா அப்பா வந்து பையனுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அதே மாதிரி தான் நம்ம பையனுக்கும் வந்து நம்ம வந்து நல்லது கெட்டது எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் சின்ன வயசில் பசங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. பையனுக்குன்னு நம்ம வந்து பரம்பரை, நம்ம வாழ்ந்த குடும்பம் அப்படி நம்ம வாழ்ந்தது பரம்பரை, குலம், கோத்திரம், நல்லது எல்லாமே சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கும்போது சின்ன வயசில் அந்த பசங்களுக்கு நம்ம சொல்கிறதுக்கு புரியும். கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க குழந்தைங்களாக இருக்கும்போது அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி நல்லதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த நல்லது நம்ம சொல்லி கொடுக்கும்போது பசங்களும் நல்ல விதமாக வளருவாங்க. இதுக்கு ஃபேமஸ் திருக்குறளே இருக்குது, தந்தைக்கு தந்தை மகனுக்காற்றும் நன்றி அப்படின்னு. தந்தையோட பற்றியும் மகனை பற்றி மகன் தந்தைக்கு செய்து உதவி அப்படின்ற ஒரு திருக்குறளும் இருக்குது. நம்ம அப்பா நமக்கு நல்லா வந்து அவரோட பாசிட்டிவ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அதை மாதிரி நம்ம வாழணும். நெகட்டிவ் இருந்ததுன்னா ஒரு சிலதெல்லாம் அவர் சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். அவர் செஞ்ச ஒரு பிஸ்னஸோ ஒரு ஏதோ ஒன்று அவர் சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். நம்ம அதுக்கு டைம் கிடச்சிதுன்னா சேலஞ்சிங்காக எடுத்து சக்ஸஸ் ஆகி காட்டினோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நம்ம அப்பாவோட நம்ம அப்பா நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. நம்ம அப்பாவோட படிப்பில் சாமர்த்தியமாக இருக்குமா, இல்லை வேலையில் அவரோட அதிகமாக பண்ணியிருக்கோமா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல அதிகமாக செஞ்சுருக்கோமா, ஃபேமிலி எப்படி ரன் பண்ணியிருக்கோம், அவரோட நம்ம சக்ஸஸ் ஆனால் தான் அவருக்கும் ஒரு பெருமை நமக்கும் வந்து ஒரு பெருமை. நம்ம அப்பாவோட நம்ம வந்து அவர் இருந்த காலத்தில் அவர் அதெல்லாம் பண்ணார், நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம இதோட நல்ல சக்ஸஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெருமை. நீங்கள் எப்படி இதை பார்த்ததோ உங்களுக்கு என்ன தோணுது, நீங்களும் வந்து உங்கள் அப்பாவோட என்ன மாதிரி சக்ஸஸாக நினச்சி பாருங்கள். என்ன அப்பாவோட நம்ம என்ன சக்ஸஸாக இருந்திருக்கோம், என்ன நம்ம வந்து அப்பாவோட வீக்னஸை வந்து நம்மளுக்கும் அந்த மாதிரி இருக்கும், ஏதாவது வீக்னஸ் இருக்கும், அந்த வீக்னஸ்லாம் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுது ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.